ஹலோ சித்தூர் முருகேசன் சார், நான் உங்களோட வீடியோவெல்லாம் ரொம்ப விரும்பி பார்க்குறேன். நீங்கள் ரொம்ப தைரியசாலின்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த விஷயத்துலையும் தன்னை பற்றி ஃப்ராங்காக பேசக்கூடியவங்க ரொம்ப தைரியசாலி தான் அப்படின்னு. அதனால் நீங்கள் ரொம்ப தைரியசாலின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு லக்னால இருந்தோ இல்லை மூன்ல இருந்தோ மூணுல ராகு இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. கர்சிங்கிறது ரொம்ப ஈஸியாக வருது உங்களுக்கு, அது இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த கர்ஸ் பண்ணுறவங்க வந்து தன்னை சுற்றி ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணிக்குவாங்க. எந்த நேரத்துலையும் கர்ஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க தன்னை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய வச்சுருப்பாங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்களால மட்டும்தான் சக்ஸஸை சாதிக்க முடியும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதனால தான் அந்த காலத்தில் வந்து நம்மளை நிறைய ஸ்லோகங்கள் அது இதெல்லாம் சொல்ல சொன்னாங்க. அது கடவுளை வணங்குறது முட்டாள்தனம் இல்லை. கடவுளை வணங்குறது இட்ஸ் அ ஹைலி டிசிப்ளின்டு வே ஆஃப் இம்ப்ரூவிங் அவர் செல்ஃப். அது நிறைய அது இன்ஃபர்மேஷன் நிறைய பாஸ் ஆன் ஆகலை. ஏன்னா எதை கடவுள்னு நினைக்கிறோங்கிறதுல ரொம்ப கன்ஃபியூஷன் வந்துடுது இல்லையா. இல்லை, உண்மை சத்தியம் இதுதான் கடவுள். அந்த உண்மையும் சத்தியமும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு உருவம் தேவை. அந்த உருவம் தான் லிங்கமாக இருக்கிறது, பெரியவங்களாக இருக்கிறது அப்படின்னு. அது நிறைய புரிஞ்சு அதில் அந்த நிறைய அந்த லிங்கில் எங்கேயோ கெட்டு போய் கொஞ்சம் மனுஷங்களால் இதுதான் சாமி, இப்படி தான் பண்ணணும், நீ சாமி கண்ணை குத்திரும் இப்படின்னு எல்லாம் சொன்னதுனால இந்த தெய்வம்ங்கிற கான்செப்டே மாறிடுது அப்படின்னு. உங்களுக்கு கடக லக்னம்னு நீங்கள் சொன்னீங்க, எனக்கு கூட கடக லக்னம் தான். அதனால் ஐ ஃபீல் மோர் லைக் எ சிஸ்டர் அண்ட் வெரி அஃபெக்ஷனேட் சிஸ்டர் டுவர்ட்ஸ் யூ. ஒருத்தரோட தைரியமுக்கும் தன்னம்பிக்கைக்கும் அரகன்ஸுக்கும் தெர் இஸ் வெரி தின் லைன் ஆஃப் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு நிறைய தைரியம் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது, புத்திசாலித்தனம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் உங்கள் புக்கை வாங்கி படிக்கல. படிச்சிருந்தா நான் வந்து ஐ கேன் கமெண்ட் மோர் ஆன் தட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அரகன்ஸ் லைஃப்பில் உதவாது. அந்த அரகன்ஸை விட்டு நம்ம இருக்கணுங்கிறதுனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் எப்போவுமே தெய்வத்தை நினைக்கிறது. தெய்வத்தை நினைக்கிறது எதுக்கு? நம்ம நினச்சிக்கிறோம் தெய்வத்தை வணங்கிறது முட்டாள்தனம்னு. இல்லை, அது வந்து எந்த நேரத்துலேயும் நமக்குள்ள ஒரு அரகன்ஸ் தலை தூக்காமல் நம்மளை கரெக்டான வழியில் நடத்தும். இதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து கம்சனையும் கிருஷ்ணரையும் பற்றி சொல்லும்போது, கம்சனுக்கு அவன் தேவகி வயிற்றில் பிறக்கிற குழந்தை கம்சனை கொல்லும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் தேவகியை கொண்டு இருக்க வேண்டித்தானே, வசுதேவரை கொண்டு இருக்க வேண்டித்தானே, இல்லைன்னா ரெண்டு பேரையும் செப்பரேட் செப்பரேட் ஜெயிலில் போட்டிருக்க வேண்டித்தானே, அவங்களுக்கு அவங்கள கில்மா பண்ண விட்டு வரிசையாக குழந்தைங்களை பிறக்க விட்டு கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டீங்க. அங்கே தான் தெய்வத்தை வணங்குறவனுக்கும் தெய்வத்தை வணங்காதவனுக்கும் வித்தியாசம். தெய்வத்தை வணங்குறவனோட மூளை கரெக்டாக வேலை செய்யும், அது எப்போவுமே பாசிட்டிவாக செய்யும், அது அவனுக்கு நல்லா தெரியும். இந்த தெய்வத்தை வணங்காமல் ரொம்ப அரகன்ஸாக இருக்கான் பாருங்கள், அவனோட மூளை வந்து வேலை செய்யாது. அதனோட இதெல்லாம் சின்ன சின்ன ரகசியங்கள் நிறைய நமக்கு பாஸ் ஆன் ஆகாமல் போயிடுது. இதே கம்சன் வந்து தெய்வத்தை வணங்கியிருந்தான்னா ஒன்று அவன் விதியை ஏற்றுன்னு இருந்திருப்பான், இல்லைன்னா விதியை ஜெயிக்க முடியாதுங்கிற ரியலைசேஷன் அவனுக்கு வந்திருக்கும். ரெண்டும் இல்லாமல் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு அவனை நினைக்க வச்சது பாருங்க அரகன்ஸை. அதுதான் அங்கே அவனுக்கு கொடுத்தது கிருஷ்ணர் பிறந்து. விதியை யாராலையும் ஜெயிக்க முடியாது. இது கடவுளை வணங்குறவனுக்கு இந்த ரியலைசேஷன் அல்டிமேட் ட்ரூத் நல்லா புரியும். இது ஒன்று. ரெண்டாவது, எஸ்வி சேகர் வந்து ஸ்ரீரங்கம் கோவில் வாசலில் ஈவே ராமசாமி நாயக்கரோட ஒரு சிலையை வச்சிருக்கிறத பற்றி கமெண்ட்டு அடித்தார், அடிச்சுட்டு போகிறார். கடவுளை நம்புறவன் காட்டுமிராண்டி, கடவுளை நம்புறவனை வெட்டி போடணும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறதுக்கு ராமசாமி நாயக்கருக்கு உரிமை இருந்ததுன்னா அவரை பற்றி கமெண்ட் அடிக்க எஸ்வி சேகருக்கு உரிமை இல்லையா? யோசிச்சு பாருங்கள்.
இது மேட்டர் பிட்வீன் ஈவி ராமசாமி நாயக்கர் அண்டு எஸ் வி சேகர். இதை பற்றி நம்ம அவர் சொன்னார், இவரும் பதில் சொன்னார், இவ்வளவு தான். இதை பற்றி நம்ம ஒன்றும் அதுக்காக எஸ் வி சேகரை போய் கண்ணா பின்னா வார்த்தையெல்லாம் பேசி திட்டக்கூடாது. நீங்கள் யூஆர் அ வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். உங்களோட வி ஜோதிஷ் லெசன்ஸ் எல்லாம் நான் ரொம்ப ரசித்து கேட்பேன். ஒரு காமன் மேனுக்கு பிடிப்படுற மாதிரி சொல்லணும், அதை நீங்கள் ரொம்ப நல்லா சொல்கிறீங்க, இன்க்ளூடிங் கில்மா மேட்டர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் ஒன்லி ஒன் தெரிஞ்சுக்கணும், யார் மேலேயும் நமக்கு ஹேட்ரட் இருக்கக்கூடாது. இது நம்ம 10 வயசில் யாரை விரோதின்னு நினைக்கிறோமோ அதுங்கள 15 வயசு 20 வயசில் விரோதின்னு நினைக்கிறது இல்லை. 20 வயசில் யாரை விரோதின்னு நினைக்கிறோமோ 40 வயசில் நினைக்கிறது இல்லை. நம்மளுக்கு கடவுள்கிட்ட இன்வால்மெண்ட் போக போக நம்ம வந்து நடந்ததெல்லாம் அவன் செயல், நடந்ததெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற உண்மை நமக்கு பிடிபடணும். இஃப் வி ஹவ் லிவ்ட் தர் கரெக்ட் லைஃப், கடவுள் நடத்தியிருக்கார் நம்ம வாழ்க்கைங்கிறது நமக்கு பிடிபடும், அந்த உண்மை புரியணும். அதனால நீங்கள் அந்த பேட் வேர்ட்ஸ் அது இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் டெய்லி யூ ஸ்டார்ட் ஸ்பெண்டிங் சம் 5 மினிட்ஸ் ஆன் தி ஆஸ்பெக்ட் தட் காட் இஸ் தேர். காட் வந்து ராமரோ கிருஷ்ணரோ முருகனோ முடிஞ்சவங்க அப்படி நினச்சிக்கலாம், முடியாதவங்க பிரபஞ்ச சக்தின்னு நினச்சிக்கலாம். நீங்கள் உங்களோட சக்தியை அந்த சக்தியோட இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் நினைக்கிறீங்களே என் நான் புஸ்தகத்தில் இவ்வளோ எழுதியிருக்கேன் இதெல்லாம் யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நாளில் வரும். நீங்கள் இருந்தும் பார்க்கலாம், இல்லை இல்லாமையும் பார்க்கலாம். பாய்.